வெறும் 500 கிராம் தேன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேனீக்கள் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பூக்கள் மீது உட்கார வேண்டியிருக்குமாம். அண்ட் ஹனிபீஸோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா டாக்ஸை விட 50 மடங்கு அதிகமாகவே இருக்குமாம். இந்த விஷயத்த கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, அதாவது ஹனி கோம்ஸ் ஏன் ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட 6-sided ஷேப் தான் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுமாம். சரி, அப்போ சர்க்கிள் ஷேப் யூஸ் பண்ணலாமேடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சர்க்கிள் ஷேப் யூஸ் பண்ணுறதுனால ஹனி கோம்ஸில் கேப்ஸ் விழுமாம். சரி, அப்போ ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இது மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாமேடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த ஷேப்ஸை விட ஹெக்ஸகன் ஷேப் தான் ஸ்ட்ராங்காக இருக்குமாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப உயரமான மரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது எங்கே இருக்கிறதுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது முதல்ல என்ன மரம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஹைப்பரியான் அப்படிங்கிற இந்த ரெட்வுட் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் உயரமான மரம் அப்படின்னு கருதப்படுது. இந்த மரத்தோட உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 அடி உயரமாக இருக்குமாம். அதாவது இந்த மரத்தோட உயரம் அப்ராக்சிமேட்டாக 115 மீட்டர் அளவுக்கு இருக்குமாம். அண்ட் இந்த மரத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதுவரைக்குமே வெளிப்படுத்தப்படலையாம். ஏன்னா ஆர்வக்கோளாறு டூரிஸ்ட் யாரும் அந்த மரத்தில் ஏறி அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எல்லாருக்கும் இந்த ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும், அதாவது ஆரஞ்சு அப்படிங்கிற வேர்ட் ஆரஞ்சு கலர்லேருந்து வந்ததா இல்லை ஆரஞ்சு ஃப்ரூட்லேருந்து வந்ததா அப்படிங்கிறது. ஆக்சுவலி ஆரஞ்சு ஃப்ரூட்டை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலரை எல்லோ ரெட் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். ஸோ அந்த ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த கலருக்கு ஆரஞ்சு அப்படின்னு பேர் வந்துச்சாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும், அதாவது நாம் என்னதான் நம்ம பாடியை சோப் போட்டு க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் நம்ம டவல் ஏன் அழுக்காகுது அப்படிங்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம சோப் போட்டு நம்ம பாடி க்ளீன் பண்ணாலும் சில டெட் செல்ஸ் நம்ம பாடியில் தான் ரிமைன் ஆகியிருக்கும். அண்ட் நம்ம டவல் வச்சு ரப் பண்ணும்போது அந்த டெட் செல்ஸை டவல் அப்சார்ப் பண்ணிடும். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ஹாட் வாட்டரில் பேத் பண்ணும்போது நம்ம பேத் பண்ண உடனே நமக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்வெட்டும் நம்ம பாடியில் இருக்கிற ஆயிலும் கூட டவல் ஆட் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை டவல் ஈரமாக இருந்ததுன்னா பேக்டீரியாஸ் டெவலப் ஆகிறதுக்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கும். இதனால தான் குளித்ததும் டவலை வெயில காய வைக்க சொல்கிறாங்க. டக்ளஸ் எங்கல்பர்ட் அப்படிங்கிற நபர் தான் முதல் கம்ப்யூட்டர் மவுஸை இன்வென்ட் பண்ணாராம். அந்த முதல் கம்ப்யூட்டர் மவுஸ் உட்ல செதுக்கப்பட்டதாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மவுஸில் வெறும் ஒரே ஒரு பட்டன் தான் இருந்ததாம். அண்ட் 1964 வில்லியம் கிர்க் இங்கிலீஷ் அப்படிங்கிறவர் இந்த மவுஸை டெவலப் பண்ணார். அண்ட் என்னதான் டக்ளஸ் எங்கல்பர்ட் 1960s மவுஸை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கான பேட்டண்ட்டை இவர் 1970s தான் வாங்கினாராம்.